அம்மா, எனக்கு ஒரு யோசனை. என்னடி? இவர் நம்ம குடும்பத்துல சம்பந்தம் பண்ண ஆசைப்பட்டேன்னு சொல்றாரு. சேதவுக்கு அவர் பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்க முடியலன்னா என்ன? அதான் நம்ம போஸ் இருக்கான்ல, என்னடி சொல்ற? ஆமாமா, நாமளே இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே, எந்த வகையில நம்ம குறைஞ்சு போயிட்டோம்? நாமே அவர் பொண்ண நம்ம போஸ கேட்க கூடாது. இது கூட நல்ல யோசனையா தான் இருக்கு. கேட்டு பாத்துருவோம். கேட்டு பாப்போம் வா. இதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு சம்பந்தம் பண்றதுக்கு ஊர் உலகத்துல உங்கள மாதிரி பாரம்பரியமான குடும்பத்தை நான் தேடி தான் கண்டுபிடிக்கணும். வணக்கம். வாங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். இவங்க என் தம்பியோட சம்சாரம் ஈஸ்வரி, இது அவங்க பொண்ணு சித்ரா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கங்க. ஆ ஈஸ்வரி, எனக்கு தெரியும் மாமா, உங்க கூட நான் அடிக்கடி பார்த்திருக்கேன். மாமா, ஒரு விஷயம் ஆனா சொல்லலாமான்னு தெரியல. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா. என்னமா அனுமதி எல்லாம் கேட்டுக்கிட்டு என்ன சொல்லணுமா அதை சொல்லு. இல்ல மாமா, சேதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல கல்யாணம் பண்ண கண்மணி இருக்கா. கண்மணிக்கும் நம்ம மாப்பிள்ள தேடிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி என் மகன் போஸுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு. நானே அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணு பாக்கலான்னு நினைச்சு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஐயாவுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா அவங்க பொண்ண நம்ம போஸுக்கு கேட்கலாமான்னு எனக்கு ஒரு எண்ணம். அட ஆமால, உங்க வீட்டுல இன்னொரு பையன் இருக்காங்கல்ல? ஆமாங்க, என்னோட தம்பி பையன். அவனுக்கு 25 வயசு ஆச்சு. என் பொண்ணுக்கு 20 வயசு ஆயிடுச்சு. நான் சம்பந்தம் பண்றதுக்கு உங்களை விட ஒரு நல்ல குடும்பத்தை நான் வேற எங்க போய் தேடுறது? உங்க வீட்டுல இன்னொரு மாப்பிள்ள இருக்காருனா சந்தோஷமா என் பொண்ணை கட்டி கொடுத்துட போறேன். என்ன ராஜாங்க ஐயா, உங்களுக்கு சம்மதம் தானே? உங்களுக்கு சம்மதம்னா எனக்கு அதுல மனப்பூர்வ சம்மதம். இந்த ஒரு வார்த்தை போதும் எனக்கு, மத்தத நான் பாத்துக்கிறேன். என் பொண்ணு இன்னும் அவ அக்கா வீட்டுல ஆஸ்திரேலியால தான் இருக்கா. கூடிய சீக்கிரம் இங்க வந்துருவா. வந்த உடனே அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு முறையா இத பத்தி பேசுறதுக்கு உங்க வீட்டுக்கு நான் வரேன். சரி சரி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.